ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்மளுடைய வ்ளாகம் வந்து காலையில் கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஏன் அஞ்சு அஞ்சுன்னு சொல்கிறேன்னா நான் வந்து நாலரைக்கு எந்திரிக்கிறேன்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல நாலே முக்காக்கு தான் எழுந்திரிச்சேன் ஸோ எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு வெளியில் வந்தாச்சு இன்னும் சீக்கிரமாக எந்திரிச்சிருப்பேன் எப்போ போல் இந்த ரோலாக்ஸ் பண்ண வேலை தான் என்னால் சீக்கிரம் எந்திரிக்க முடியல நைட்டெல்லாம் ஒரே கற்று அவனை பாதுகாக்கிறது நம்மளா இல்லை நம்மள அவன் பாதுகாப்பாடுறது எனக்கு தெரியல இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு பாலை வச்சிடலாம் ஏன்னா வெளியில் சரியான மழையாக இருந்தது குளிருக்கு காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் நம்மளுடைய ரெண்டு வண்டி அதாவது என்னுடைய ஸ்கூட்டி பைக் இது ரெண்டையுமே நம்ம சேல் பண்ணியாச்சு சேல் பண்ணிவிட்டு எதுக்காக சேல் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு சேஞ்சு வேணும் இன்னொன்று வந்து ஸோ நம்ம எதுக்காக விற்றோம் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு வந்து அவங்களுடைய வண்டியில் வந்து ஓகே போதுமான அளவு மைலேஜ் இருக்குது ஆனால் என்னென்னா என்னுடைய ஸ்கூட்டி வந்து அந்த அது என்னவோ கரெக்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அதை அப்படியே நிப்பாட்டிட்டோம் ஸ்கூட்டி தான் நம்மளுக்கு ரொம்ப மைலேஜ் கொடுக்கும் பைக் வந்து அளவாக தானே கொடுக்குது நாங்கள் இங்கேருந்து பட்டுக்கோட்டை போகிறோம் இங்கேருந்து ஸ்கூல் போகிறோம் அங்கேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறோம் மெட்டீரியல் பார்க்குறதுக்கு போகிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஓகே ரெண்டு வண்டியுமே நம்ம சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இனிமேல் ஸ்கூட்டி தான் இப்போயும் ஸ்கூட்டி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னால் அதுதான் மைலேஜ் அதிகமாக கொடுக்கும் பைக்கு வந்து நம்ம சொந்த வீடு கூட்டி போயிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அருமகி இப்போதைக்கு பை இது ஸ்கூட்டியாக வாங்கிக்கலாம் இப்போ ஒரே ஒரு வண்டி இருக்கட்டும் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லாத்துக்கும் கார் எடுத்தோன்னா பெட்ரோலுக்கு எங்கே போகிறது அதனால் இப்போ ஒரு ஸ்கூட்டி வீட்டுக்கு வேணும்னு வாங்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு எங்கள் மாமியாருக்கும் மகிக்கும் சண்டை மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்து பார்த்துருப்போம் நம்ம எனக்கு என் மாமியாருக்கும் சண்டையே வராது ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி இப்படி பேசுனாலுமே நான் அதிகமாக பேச மாட்டேன் அவங்க வயசானவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு விட்டுருவேன் சண்டெல்லாம் போட மாட்டாங்க ஏதாவது அவங்க வேறு நேரத்தில் வேறு மூடில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது அப்படியே உருன்னு பேசுகிற மாதிரி இருக்கும் நான் கம்முன்னு போயிடுறது எதாவது பேசிட்டு போங்க என்னங்கம்மா ஒன்னங்கம்மாட்டு போயிடுறது இப்போ இவருக்கும் அவங்களுக்கும் என்ன சண்டைன்னா எங்கள் மாமியார் இங்கே வரமாட்டேங்கிறாங்க அவங்க வந்து அங்கே அவங்க ஏதாவது சொல்லுவாங்கள்ல நம்மக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்கிட்டையும் மகிக்கிட்டே எங்கள் மாமியார் வந்து ஓப்பனாக அவங்க மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தான் நானும் இவரும் அவங்ககிட்ட நடந்துக்கிறது ஆனாலும் மாட்டேங்கிறாங்க அம்மா இங்கே வந்து இருங்கம்மா இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்கல்ல இங்கே வந்து இருங்க நம்ம வீட்டில் இங்கே அவங்களுக்கு வேலையும் கிடையாது சமைக்கிறது நான் உடனே வந்து இங்கே வீடியோவில் வந்து உங்கள் மாமியார் தானே சமைக்கிறாங்க அப்படின்னு எங்கள் மாமியார் வந்து பல நாட்கள் ஆச்சு நேற்று தான் எங்கள் மாமியார் வந்தாங்களே அதுவுமே இந்த மாதிரி மனது கஷ்டத்தோடு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு வந்தாங்க அம்மா ஸோ எங்கள் மாமியார் வந்து நீங்கள் இதை சமைங்க அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்லவே மாட்டேன் அவர் கேட்பார் மா வந்திருக்கீங்கல்ல எனக்கு ஆசையாக இருக்குது உங்கள் கையால் சமைச்சு கொடுங்க அப்படின்னு அது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற விஷயம் அதில் நான் தலையிடக்கூடாது ஸோ அதனால் இவர் வந்து இங்கே வந்து இருங்கம்மா வேலைக்கும் போகாதீங்க சொல்லியாச்சு வேலைக்கு போகாதீங்க நானும் மகி எங்கள் மாமியார்கிட்ட சொல்கிறது வந்து வேலைக்கு போகாதீங்க நம்ம வீட்டில் வந்து இருங்க சும்மா பிள்ளைங்க கூட வயசான காலத்தில் வயசானவங்களுக்கு பெரிய சந்தோஷமே என்ன தெரியுமா பேரம்பய்த்து கூட விளையாடுறது நான் எங்கள் மாமியார்கிட்ட சொல்லுவேன் பேரம் ஒன்று பேத்தி ஒன்று இருக்குது அழகாக ரெண்டு புல்லு ஆம்பளை பிள்ளை பிள்ள பொம்பளை பிள்ளை இருக்குது இங்கே வந்து நீங்கள் அவங்க கூட விளையாடுங்க ஜாலியாக இருங்க ரெண்டு பேருமே வந்து எங்கள் மாமியார் வந்து தான் கேர் பண்ணணுன்ற அளவுக்கெல்லாம் இல்லை ரெண்டு குழந்தையும் பாப்பா எல்லாத்தையுமே அவளே பார்த்துக்குப்பா எங்கள் மாமியாருக்கு அவள் செஞ்சு கொடுப்பா தம்பி அவனே மூச்சா வருது கக்கா வருது எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வர்றான் ஸோ எங்கள் மாமியார் இங்கே வந்தால் ராணி மாதிரி இருக்கலாம் பட் அவங்க இங்கே வரவே மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்றதும் எனக்கு தெரியாது எவ்வளோ அவங்களுக்கு மன இது இருந்தாலுமே அவங்க அங்கேயே தான் இருக்காங்க சரி ஓகே இதுக்கு காரணமும் எனக்கு தெரில நம்மளும் எவ்வளோவோ பேசி பார்த்தாச்சு இன்னொரு ஐடியாவும் சொல்லிட்டேன் உங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா ஏன்னா வந்து சில பேர் நினைப்பாங்கல்ல என்னோட கையில் என்னோட காசு சம்பாதிச்சு தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ நான் அம்மாட்ட என்ன சொன்னேன் நீங்கள் வேலைக்கு போகிறதுனா கூட போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களாக ஆசைப்பட்டா ஆனால் அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்காதீங்க ஒரு பைசா கூட எங்களுக்கு கொடுக்காதீங்க நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் பேரில் நீங்கள் பணம் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்கம்மா ஏன்னா எங்கள் மாமியார் வந்து இவருக்கு நாலாம் கிளாஸ் என்னோட கணவர் வந்து நாலாம் கிளாஸ் படிக்கும் போது எங்கள் மாமியார் வேலை செய்ய ஆரம்பித்தாங்களா இன்ன வரைக்கும் எங்கள் மாமியாருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேரில் ஒரு பைசா இல்லை அந்த இது அண்ணனுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முருகானந்த அண்ணனுக்கு வந்து ரெண்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஸோ எங்களுக்கு வந்து வேற மாதிரி தானே மேரேஜ் நடந்துச்சு பெரிய செலவெல்லாம் கிடையாது செவ்வாய் கிழமை வந்தோம் வியாழக்கிழமை கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு எங்களுக்கு வாங்கினதெல்லாம் இவங்க தாய் வாங்கி கொடுத்தாங்க புடவை இதெல்லாம் வந்து எனக்கு அவங்க தான் பண்ணாங்க அதனால வந்து அம்மா அவங்களுடைய பேரில் எதுவும் சேவிங்ஸும் பண்ணல பாப்பா எனக்கு பிறக்கும் போது எங்களுக்கு மொத்தத்துக்கு அம்மா வந்து ஓரளவு தான் பாப்பா பிறக்கும் போது அப்படிதான் செலவு பண்ணது மற்றபடி பெரிய செலவுலாம் கிடையாது பெரிய செலவு எல்லாமே முருகானந்தண்ணனை வெளிநாட்டுக்கு அனுப்ப முருகானந்தனுக்கு மேரேஜ் முருகானந்தனுக்கு மேரேஜ் இப்படியும் ஆகிடுச்சு அதனால நான் அம்மாட்ட சொல்லுவேன் உங்கள் பேரில் எதுவுமே நீங்கள் சேர்த்தும் வைக்கலை இனிமேலாவது கொஞ்சம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்கம்மா உங்கள் பேரில் அப்படின்னு சொல்லி பட் ஏன்னு தெரில எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கும் சரி என் கணவருக்கும் சரி எங்கள் மாமியார்கிட்ட ஒரு பைசா எதிர்பார்ப்பு இல்லை எங்களுக்கு ஆனால் வரமாட்டாங்க ஏன்னு தெரில இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் காரணம் கீழே சொல்லுங்கள் இல்லை எங்கள் மாமியார் வந்து அம்மா வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்லி அதாவது கமாண்ட் போட்டு விடுங்க அதுவும் ஆசைப்படுறாங்க பட் அவங்க ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அதுதான் என்னோட இது ஏன் கஷ்டப்பட்டு இருக்கணும் எங்களுக்கும் யாரும் இல்லை இங்கே எங்கள் மாமியார் தான் எங்களுக்கு எங்களுக்கு வே விட்டா வேற யாரும் கிடையாது அவங்க வந்து இருக்கலாம் இதை வந்து நிறைய வயசான அம்மாக்களும் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய பேரில்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பணம் சேஃப்டி பண்ணுங்க எல்லாத்தையுமே பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்குன்னு செஞ்சிடாதீங்க ஏன் அப்படின்னா நிறைய நியூஸில் நம்ம பார்த்துட்டோம் நிறைய பார்த்தாச்சு அதனால் வந்து எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு பேர் செஞ்சுட்டு ஒரு கட்டத்தில் உங்கள் கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா பார்க்கவே மாட்டாங்க ஒரு சில பிள்ளைகள் பார்க்கவே மாட்டாங்க அந்த மாதிரி கதைகள் தான் நியூஸில் வருது பார்க்குற பிள்ளைகளை பற்றி நியூஸில் வரமாட்டேங்குது அதனால வந்து நீங்க தயவு செய்து உங்க பேர்ல நீங்க பார்த்து சேஃபா வச்சுக்கோங்க உங்களுடைய காலத்துக்கு பிறகு யார் உங்களுக்கு வந்து உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல பிள்ளைங்க இவங்க கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு எதுக்குன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பேட் ஹேபிட்க்கு அடிக்ட் ஆகி நீங்க சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அதுக்கே போய் கடைசில ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறாங்க உங்க உழைப்பெல்லாம் வீணா போயிடுது அதனால வந்து பார்த்து சேஃபா வச்சுக்கோங்க ஏன்னா வயசானவங்க வந்து பிள்ளைங்க ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா உடனே அப்படியே உருகி போய் எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் நம்ம நான் அந்த மைண்டு என் மைண்டில் அப்படி இல்லவே இல்லை எங்கள் காலத்துக்கு அப்புறம் எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி தான் என்னோட இது நானே அட்வைஸ் பண்ணுறேன்ல அதனால் பார்க்குற அம்மா அப்பா இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பேரில் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க உங்கள் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எழுதி வைங்க பிரச்சனையே இல்லை நீங்கள் இருக்கும் போது நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ விஷயம் சம்பாதிச்சு கடைசியில் ராணி மாதிரி ராஜா மாதிரி வாழ வேண்டிய நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றத தான் சொல்றேன் அதனால உங்க பேர்லன்றதை சேர்த்து வச்சுக்கோங்க உங்க காலத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்கு கொடுங்க நல்லா இருங்க வயசான காலத்துல யாருமே கஷ்டப்படக்கூடாது அதுதான் என்னோடது நீங்க நல்லா இருங்க வயசான காலத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியா தெம்பாருங்க அப்புறம் பார்த்துக்கோங்க எல்லாத்தையுமே தான் எங்க மாமியாருக்கும் சொல்றேன் இது வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச எனக்கு வேண்டிய எல்லா பெரியவங்களுக்கும் நான் இதை தான் சொல்றது ஆனால் எங்கள் மாமியார் இங்க வராததுக்கு காரணமும் சொல்லிட்டாங்க ஒண்ணு வந்து அந்த வீட்டில் தான் எங்க மாமனார் வாழ்ந்தாரு ஸோ அதே வீட்டில் தான் எங்கள் மாமனார் இறந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எது கேட்டாலும் எங்கள் மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா முருகானந்தப்பா முருகானந்தப்பான்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு ஏய் தர்றா பல்லு பதினஞ்சு போடா இப்போ எங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோ நானும் மகிவு ஒன்றா சேர்ந்து அந்த சூழ்நிலையை சமாளித்து எங்களால் பிழைச்சிட முடியும் அப்படின்னு ஆனால் எங்கள் மாமியார் என்னென்னா முருகானந்த நினச்சி பயம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க அவர் வேலைக்கு போலியா அது எதுன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்பீங்க அந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக தான் எங்கள் மாமியாரும் பார்க்குறாங்க பட் எங்கிட்ட நேற்று வீட்டுக்கு வந்திருந்தபோது நிறைய விஷயங்கள் அவங்க அப்பப்போ எங்ககிட்ட பேசி ஷேர் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தான் நாங்கள் நடந்துக்கிறோம் இல்லைனா எங்ககிட்டே அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க டே பணம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுனால தான் அம்மா இங்கே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுது ஆனாலும் அவங்க வரமாட்டேங்கிறாங்க இங்கே வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து இடைஞ்சல் கிடையாது ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற காரணங்கள்லாம் வேறு சரி ஓகே எப்போ அவங்க வராங்களோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு ஆனால் என்னோடய மனசில் என்னென்னா யாராக இருந்தாலுமே சரி அது எங்கள் மாமியாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் எனக்கு க்ளோஸாக இருந்த பெரியவங்களுக்கு எல்லாருக்காகவுமே நான் மகிக்கிட்ட சொல்லியிருக்கேன் என்ன சொல்லுவேன்னா அவங்களுக்கு அதாவது உடம்பு சரி இல்லாமல் இருந்து அவங்க படுத்த படுக்கையாக அந்த கா டாய்லெட் அள்ளி போடணும் அவங்க யூரனை க்ளீன் பண்ணணும் இப்படினாலுமே நான் பார்த்துக்குவேன் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது என் மாமியார்கிட்டேயும் சரி யாருக்கிட்டேயுமே சரி பணமும் எதிர்பார்க்கல எந்த ஒரு பைசாவும் எதிர்பார்க்கல ஏன் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நாங்களாம் உழைச்சோம் கடவுள் எங்களை நல்லா வச்சுருக்காரு எதிர்பார்ப்பு எதுக்கு நம்மளுக்கு யாருடைய பணமும் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு இது தான் எங்களுக்கு இருந்தாலும் எங்கள் மாமியாருக்கு வந்து அந்த பெரிய குழந்தைய தாங்க தாங்கன்னு தாங்கிட்டு எங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு அங்கே எதையும் அவங்களால் ஷேர் பண்ண முடியாமல் அப்படியே விட்டுடுறாங்க சரி ஓகே அவங்களோட இது எப்போயாவது வரட்டும் இங்கே பார்த்த நிறைய சூழ்நிலைகளை வச்சு தான் நம்ம சேனல் பார்க்குற பெரியவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் நான் உங்களுடைய லைஃபுக்குன்னு கடைசி காலத்துக்குன்னு சொல்லி தயவு செய்து சேர்த்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா உங்கள் பேரில் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட பிள்ளைங்க பார்ப்பாங்க எல்லா பிள்ளைங்களையும் சொல்லலை ஒரு சில பிள்ளைங்க அதனால் சொல்கிறேன் அதனால் செய்து உங்களுக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கோங்க நம்மளுடைய கடைசி காலம் எல்லாருக்குமே கடைசி எண்டுன்னு ஒன்று இருக்குது அந்த காலத்துக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க இதை வந்து நெகட்டிவாகவும் தான் நினைக்க வேண்டாம் கடவுள் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருப்பாரு ஆனால் ஒரு சூழ்நிலைக்கு வேணும் அப்படின்னா பிள்ளைங்கக்கிட்ட பணம் இல்லைனா நான் அதில் கட்டிட்டேன் இதில் கட்டிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதனால உங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அதை தான் சொல்ல வரேன் சோ இதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்றதுனாலதான் சொன்னேன் ஏன்னா நம்ம சேனல்ல இது வரைக்கும் எப்படி நகை சேர்க்கறது எப்படி பணம் சேர்க்கறது அதை வச்சு எப்படி வீடு வாங்குறது இடம் வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரி எல்லா டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஆஹ் வாழ்க்கையில நிறைய அனுபவம் இருக்குது வயசானவங்களுக்கு அவங்க கிட்ட எதுக்கு இதெல்லாம் நம்ம சொன்னா எப்படி அப்படின்னு ஆனால் என்னன்னா வயசானவங்க தான் சட்டுன்னு ஏமாந்து போயிடுறாங்க பிள்ளைங்க ரெண்டு துளி கண்ணீர் விட்ட உடனே எல்லாத்தையும் தொடச்சி வலிச்சு இருந்தாப்பா உன் கடனை கட்டுப்பா உனக்கு அதை கட்டுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு திருப்பி அவங்கக்கிட்ட கையெழுந்துற மாதிரி ஒரு நிலம வந்துடுது அது வரக்கூடாது ஏன்னா இளமையில் வந்து கஷ்டப்பட்டுடலாம் முதுமையில் கஷ்டப்படவே கூடாது இதை ரொம்ப ஃபீல் பண்ணி நான் சொல்கிறேன் அதனால் கேட்டுக்கோங்க முதுமையில் யார் யார் வயசானவங்கலாம் பார்க்குறீங்களோ அவங்களாம் கஷ்டப்படாமல் உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும் அப்படின்னா உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கள் ஆர்டர் ஓகேவா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு யார் யார் மேலெல்லாம் பாசம் இருக்கோ வயசானவங்க மேலே அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் இருந்தால் கூட கொஞ்சமாவது அவங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கட்டுமே நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக அதனால் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ பாய்